வணக்கம். வாழ்வளமுடன். ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில ஆன்மீக சந்தேகங்களுக்கான பதில்களை இங்கே பதிவு செய்கிறோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன பார்த்தோம்னா, எங்களோட குலதெய்வம் மாரியம்மன், சீதலாதேவி மாரியம்மன், கோட்டுச்சேரி காரைக்காலில் இருக்கிற குலதெய்வ கோயில். எப்போதும் நான் காரைக்காலுக்கு போயிட்டுருக்க முடியுமா பாண்டிச்சேரியிலேருந்து? ஏன்னா அது கொஞ்சம் டஃப்பான கேம் தான். இருந்தாலும் போகணுன்னு எண்ணம் இருக்கும். இப்போ நான் பக்கத்துலேயே இருக்கிற ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டால் அது என்னோடய குலதெய்வ வழிபாடு மாதிரி சரியாக இருக்குமா என்ன அடிக்கடி தோணும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். ஏன்னா குலதெய்வ கோயிலுங்கிறது பலருக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம தேவதையாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம புலம்பெயர்ந்து எங்கெங்கேயோ வாழ்ந்துட்டு எங்கெங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ நம்ம குலதெய்வத்தை தேடி போகிறது எப்போதும் முடியலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்ங்கிறது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். குலதெய்வம் எனில் அது நமது குலத்தை பரம்பரையை காக்கும் கடவுள், குடும்ப மருத்துவர் போல, ஃபேமிலி டாக்டர். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு தெரியாது, அந்த காலத்தில் ஃபேமிலி டாக்டர்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்படி நம் முன்னோர்களால் வழிபடப்பட்ட இறைவனை, நம்ம எதிர்கால சந்ததியினர் வழிபட போகிற இறைவனை, நாமும் நமது கிராமத்துக்கு நேரே சென்று வழிபடுவது தான் சிறப்பு. எனினும் தங்களின் உடல் நலம் அதற்கு ஒத்துழைப்பு தராத பட்சத்தில், சில சூழ்நிலை காரணங்களாக நீங்கள் அங்கே போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது, தங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். கடவுள் நிந்தனைக்கு ஆளாக மாட்டீர்கள். தங்கள் குடும்பத்தாரை தவறாமல் தங்கள் ஊருக்கு சென்று தங்கள் குலதெய்வ ஆராதனையை வழங்கும்படி நம்ம சொல்லலாம். நம்மளால் முடிஞ்சால் நம்ம போகிறது, நம்மளால் முடியலன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலும் அங்கே போக சொல்லலாம்ங்கிறாங்க. அவரவர் குலதெய்வங்களை காவல் தெய்வங்களாக நம் நாட்டை காத்து கொண்டிருக்கின்றன. பல வீடுகளில் குலதெய்வ வழிபாட்டின் குறைவால் தான் பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். அதனால் தாங்கள் கண்டிப்பாக தங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள். நமது அதாவது இந்த இந்து தர்மத்தில் பலவித வழிபாடுகளை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். மானசீக வழிபாடு என்று ஒரு முறை உள்ளது. நம்மால் தவிர்க்க முடியாத காரணங்களினால் நமது பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியவில்லை என்றால், நாம் இருந்த இடத்திலேயே இருந்தபடி மனமுருகி பிரார்த்தனை செய்தாமானால் கடவுள் நிச்சயம் திருப்தியடைந்து நமக்கு அனைத்து நலனையும் அளிப்பார். தாங்கள் சீக்கிரம் அங்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிற முயற்சியை செய்து கொண்டிருக்கும் போதே குலதெய்வத்தை மனதில் நிறுத்தி மானசீகமாக வேண்டுவதும் சிறப்பு கொடுக்கும்ங்கிறாங்க. அந்த மாதிரி இந்த குலதெய்வ கோயிலுக்கு போக முடியவில்லை என்கிற வருத்தப்படுறவங்களுக்கு இந்த பதில் உதவும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.